குலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் ஒரு குலமே வருக பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஒரு நன்னாள், நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள். காரணம், நாம் இன்று ஒரு முப்பெரும் விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இத்திருவிழா திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளியின் சுடராய், மலரின் மனமாய், உலக மக்கள் அனைவருக்கும் பேரன்னையாய், அண்டி வருவோரை அரவணைக்கும் அன்பு தாயாய், ஆனந்த கடலாய், காவிய கன்னிகையாய், ஓவியத்தின் ஒளிமயமாய், கவிமிகு காட்சி கொடுக்கின்ற நம் அன்னையின் பிறப்பு பெருவிழா. நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அர்ப்பண மலராக அன்னை மரியாள் விளங்குகின்றாள். இயேசுவின் வாழ்வு பயணத்திலும் கல்வாரி பீடத்திலும் திருச்சபையின் வாழ்விலும் தொடர்ந்து வாழ்க்கை பயணம் முழுவதும் உடனிருந்து பயணிப்பவள் நம் அன்னை. ஆண்டவரை தம் உள்ளத்திலும் உதிரத்திலும் ஆன்மாவிலும் தங்கிய ஒப்பற்ற ஓவியம் நம் அன்னை மரியாள். இரண்டாவது விழாவாக இன்று இறைவார்த்தை சபையின் 141 ஆண்டு பிறந்த நாள் விழா. 1875 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 நாள் நம் அன்னையின் பிறந்த நாளன்று இறைவார்த்தை சபை புனித அர்னால்டு ஜான்சன் என்பவரால் ஹாலந்து நாட்டிலே நிறுவப்பட்டது. கடந்த 140 ஆண்டுகளாக இச்சபையானது ஏறக்குறைய 80 நாடுகளில் கிளை விரித்து நற்செய்தி பணி, கல்வி பணி, சமூக பணி போன்ற பணிகளை ஆற்றி வருகின்றது. மூன்றாவதாக, நம் அன்னையின் பிறப்பு விழா பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் கிட்டத்தக்க 120,000 பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. இவற்றில் 105,000 குழந்தைகள் தங்கள் முதல் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. மாறாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்கு கருவறையே கல்லறையாகி வருகின்ற அவல நிலை. சில மாநிலங்களில் பெண் குழந்தைகளின் உரிமைகள் மறுக்கப்பட்டு கொத்தடிமைகளாக வாழ்கிறார்கள். அவர்களின் அவல நிலை மறைய இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் முன்னுரையிலே இன்று நாம் கேட்டது போல இன்று 3 முக்கியமான விழாக்களை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். முதலாவதாக, நம்முடைய தாயம் திருச்சபையானது நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. இரண்டாவதாக, எங்களுடைய சபையினுடைய பிறப்பு விழா 141 ஆண்டின் பிறப்பு விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம். மூன்றாவதாக, பெண் சிசுக்குழு எதிர்ப்பு நாளாக இந்த நாளை திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இனி அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்கிற பொழுது நாம் முன்னிலை கேட்டது போல நாம் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை அன்னை வழியாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக நேரத்தில் வேண்டுவோம். இந்த நாள் ஆசுவாத்துக்குரிய நாள். நம்முடைய அன்பு தாயினுடைய பிறப்பு விழாவை பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நாம் அன்னையை போற்றி புகழ்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரம். இந்த நேரம், அம்மா நீ வாழ்க, தாயை நீ வாழ்க, அம்மா அம்மா நீ வாழ்க, அன்பின் மரியை நீ வாழ்க என்ற அந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது நம்முடைய கரங்களை மேலே எழுப்பி அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்த இருக்கிறோம். தாயை போற்றி புகழ்ந்து பாட இருக்கிறோம். இந்த நேரம் ஆசுவாத்து நேரம். தாயை பாருங்கள், தாயினுடைய கண்களை பாருங்கள். பக்தியோடு உருக்கமாக நான் பாடப்பாட என்னோடு சேர்ந்து அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பக்தியோடு பாடுவோம். தாயை பார்ப்போம். கரங்களை மேல் எழுப்பி கரங்களை சுத்த பாடுவோம். அம்மா நீ வாழ்க,
தாயே நீ வாழ், அருள் நிறைந்தவளே நீ வாழ், அன்னையே நீ வாழ், அன்னை போற்றுவோம் புகழ். அம்மா அம்மா நீ வாழ், அன்பின் மரியே நீ வாழ். அம்மா அம்மா நீ வாழ், அன்பின் மரியே நீ வாழ். அம்மா அம்மா நீ வாழ், ஆரோக்கிய தாயே நீ வாழ். அம்மா அம்மா நீ வாழ், ஆரோக்கிய தாயே நீ வாழ். தாமரையே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. தாமரையே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. அம்மா அம்மா நீ வாழ், அன்பின் மரியே நீ வாழ். பாடுவோம். அம்மா நீ வாழ், தாயே நீ வாழ், அருள் நிறைந்தவளே நீ வாழ். ஆகட்டும் என்றே பணிந்து நின்றாய், ஆண்டவர் இயேசுவை எமக்கு தந்தாய். என்றே பணிந்து நின்றாய், ஆண்டவர் இயேசுவை எமக்கு தந்தாய். இத்தனை இத்தனை மகிமை அம்மா, இத்தனை இத்தனை மகிமை அம்மா. உன் பூகள் பாடிட பெருமை அம்மா, உன் பூகள் பாடிட பெருமை அம்மா. ஆமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. ஆமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. அம்மா அம்மா நீ வாழ், அன்பின் மரியே நீ வாழ். அம்மா நீ வாழ், தாயே நீ வாழ், அருள் நிறைந்தவளி நீ வாழ், ஆரோக்கிய அணி நீ வாழ். தாயை போற்றுவோம் புகழ்வோம், நன்றி செல்வோம், நன்றி செல்வோம். அள்ளி தந்தாய், செய்வது எப்படி சொல்லி தந்தாய். கேட்டவே எல்லாம் அள்ளி தந்தாய், செய்வது எப்படி சொல்லி தந்தாய். வேண்டிய வேண்டுதல் கிடைத்ததம்மா, வேண்டிய வேண்டுதல் கிடைத்ததம்மா. உன்னால் தானே நிகழ்ந்ததம்மா, உன்னால் தானே நிகழ்ந்ததம்மா. ஆமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. ஆமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. அம்மா அம்மா நீ வாழ், அன்பின் மரியே நீ வாழ். நன்றி செல்வம். அம்மா நீ வாழ், தாயே நீ வாழ், அருள் நிறைந்தவளி நீ வாழ், அன்னையே நீ வாழ். நன்றி சொல்லுங்க, போற்றுங்க, புகழுங்க. நன்றி, நன்றி சொல்லக்கூடிய அந்த தாயின்றி நம்மளுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். உன் புகழ் பாடின வார்த்தை இல்லை, உன்னருள் தேடாத பிள்ளை இல்லை. உன் புகழ் பாடின வார்த்தை இல்லை, தேடாத பிள்ளை இல்லை. தஞ்சமே தாயே நீயே அம்மா, தஞ்சமே தாயே நீயே அம்மா. நெஞ்சமே என்றும் நீயே அம்மா, நெஞ்சமே என்றும் நீயே அம்மா. மாமனியே மாதவனே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. மாமனியே மாதவனே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழுகின்றோம் வாழ்க வாழ்கவே. அம்மா அம்மா நீ வாழ, அன்பின் மரியே நீ வாழ்.
அம்மா நீ வாழு, ஆரோக்கிய தாயே நீ வாழு, அம்மா அம்மா நீ வாழு, ஆரோக்கிய தாயே சேர்ந்து பாடும். மாமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழ்கின்றோம் வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழ்கின்றோம் வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழ்கின்றோம் வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழ்கின்றோம் வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழ்கின்றோம் வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே வாழ்க வாழ்கவே, பாடி பாடி புகழ்கின்றோம் வாழ்க வாழ்கவே. அன்னைக்கு அன்னைக்கு புகழ் பாடியிருக்கிறோம். அம்மா நீ வாழ்க, அன்னை நீ வாழ்க, எங்களுடைய வாழ்வுடைய குலவிளக்கு நீ வாழ்க. தாயை பூட்டி புகழ்ந்து அன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னையினுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில், இந்த நாளில் சிறப்பானுபத்தில் நம்முடைய குடும்பங்களை அன்னுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். இந்த திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மீற்று மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை உருக்கமாக பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் அமீது இரக்கமைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான அருள் நிறைந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாக இன்று உன் திருமுன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். பிள்ளைகளாக எங்களுக்கு தேவையான குடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும் புனித கன்னிமணியாளின் தாய்மை பேரு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகத்துக்கு அருளையும் அமைதியும் அளிப்பதாக. உங்களோடு தூயாவின் உண்டிப்பே இறைவனாய் இன்றென்றும் வாழ்வாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 2-5 வரை. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Thank you.
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் குறைந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 6-15 முடிய. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுபடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுபடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தமக்குள் தீர்மானித்தபடியே கொடுக்கப்படும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தோடு கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குவார். விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வெள்ளன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வாழ்வை பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். நீங்கள் திருத்தொண்டராக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறை மக்களின் தேவையை நிறைவு செய்து மட்டுமின்றி பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியின் விளைவாக அமையும். இவ்வாறு நீங்கள் ஏற்று அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும். அவர்களுக்கும் மற்றொரு எல்லாருக்கும் நீங்கள் செய்த உள்ளங்கள் பேருதவி உங்கள் உள்ளன்மை வெளிப்படும். இவ்வாறு அவர்கள் இந்த நிறைப்பணியை வாயிலாக கடவுளுக்கு போட்டி புகழ்வார்கள். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் புரிந்துள்ளார். அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவார். கடவுளின் நல்லெண்ணங்களுக்காக கொடைகளுக்காக அவருக்கு நன்றி உரித்தாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். நற்செய்தி அதிகாரம் 1, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1-16 மற்றும் 18-23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எஸ்ரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன்,
நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கு இராகபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கும் உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எல்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் சியல்தியேல், சியல்தியேலின் மகன் சிறுபாபேல், சிறுபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் அசூர், அசூரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூக்கு, எலியூதின் மகன் எலியாசர், எலியாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் என்னில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்ட உரைத்த நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மங்களகரமான நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். இன்று மூன்று முக்கியமான பெருவிழாக்களை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் முன்னுரையிலே வாசிக்க கேட்டது போல, முதலாவதாக நம்முடைய அன்பு அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பிறந்தநாள் விழாவையும், இரண்டாவதாக இறைவார்த்தை சபையினுடைய பிறப்பு விழாவையும், மூன்றாவதாக பெண் குழந்தைகள் தினமாக, இந்த மூன்று விழாக்களையும் நாம் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே அன்னை வழியாக நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இந்த திருப்பிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்னை இந்த நாளிலே நிறைவாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு பேர் அமரக்கூடிய இருக்கை ஒன்று, பேருந்தில் காலியாக இருந்தது. முதலே ஏறிய நான், எனக்கு பின்னால் வந்த பெண்மணி 70 வயதிற்கு மேற்பட்டவர் என்று அவர் முதலே உட்காரட்டும் என்று விட்டு கொடுத்தேன். அந்த பாட்டி அமர்ந்தவுடன் அடுத்த சீட்டை பின்னால் நின்று கொண்டிருந்த 50 வயது மகனை அழைத்து அமர கொடுத்தார். அவரும் சிறிது விற்கப்பட்டவாறே அந்த இருக்கையை அமர்ந்து கொண்டார். பார்ப்போருக்கும் கேட்போருக்கும் இந்த செயலானது ஒரு தன்னல செயலாக தெரியலாம், ஆனால் எனக்கு அது தாய் பாசத்தின் வெளிப்பாடாகத்தான் தெரிந்தது. அன்புக்குரியவளே, தாயின் அன்புக்கு ஈடாக எதை கூற முடியும்? மனித குலத்தின் உதடுகள் உச்சரிக்கும் மிக அழகான வார்த்தை அம்மா, நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த வார்த்தை அம்மா.
துயரத்தின் போது ஆறுதல், துன்பத்திலே நம்பிக்கை, பலமின்மையில் பலம். இந்த அம்மா என்ற வார்த்தை, அவரே அன்பு, கருணை, இரக்கம், மன்னிக்கும் பண்பு, எல்லாவற்றுக்கும் மூலம். தன் தாயை இழப்பவன் அவனை காண்கின்ற ஒரு ஆன்மாவை இழக்கிறான் என்கிறார் பாரசீக கவிஞர் கலீல் ஜிப்ரான் என்பவர். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்பார் நபிகள் நாயகம். நாம் இதைத்தான் அடிக்கடி பார்வோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம், அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம் என்று நாம் அருமையாக பாடுகிறோம். அம் அன்புக்குரியவர்களே, தாயின் மடிதான் உலகம், நம்ம எல்லோருக்குமே இந்த அன்பு தாயினுடைய மடிதான் உலகம். அன்னை மரியா ஒரு வரலாற்று மனிதர். அன்னை மரியா ஒரு காவிய நாயகி. இயேசு எனும் மகா காவியத்தை ஈன்றெடுத்த அன்னை என்பதால் அவரும் ஒரு காவியமாக வைத்துக் கொள்கிறார். நிழலாய் ஏராளமான உறவுகள் நம்மோடு இருந்தாலும் நிஜமாய் நேசிக்கும் நிரந்தர உறவு அம்மா மட்டும்தான். இந்த அன்பு அன்னை தன்னை தேடி வருவோருக்கு தேர்தலாய், அண்டி வருவோருக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அன்னை, துயிருவோருக்கு நம்பிக்கையாய், நோயிற்றோருக்கு நல் மருந்தாய், அனைவரையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கிய தாயாக இருக்கிறார். நம் அனைவருக்கும் தாயாய் தாயாய் விளங்கும் அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக திருச்சபை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாம் அத்தனை பேருமே இந்த அன்னையினுடைய பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். எங்கெங்கெல்லாம் வேளாங்கண்ணி மாதா அல்லது ஆரோக்கிய அன்னையுடைய பெயரிலே திருத்தலங்கள், ஆலயங்கள், குருசடிகள் இருக்கின்றவோ அங்கெங்கெல்லாம் கூட்டம் அலை மோதுகிறது. அலைகடலென திரண்ட மக்கள் இந்த இடத்திற்கு செல்வது எதற்காக? நாசரேத் தூரிலே பிறந்த ஒரு சாமானிய பெண்ணுக்கு ஏன் இந்த சிறப்பு? இயேசு ஆண்டவரை தன் உதரத்திலே தாங்கியதால் மட்டும்தானா? கன்னிமரியாள் தூய ஆவியின் துணையால் கற்பம் தரித்ததாலா? ஏன் இந்த சிறப்பு? அன்புக்குரியவளே, இவருக்கு மட்டும் ஏன் இத்தனை விழாக்கள்? இவருக்கு மட்டும் ஏன் இத்தனை விழாக்கள் திருச்சபை எடுத்து கொண்டாடுகிறது? இவருக்கு மட்டும் ஏன் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அன்னையை தேடி வருகிறார்கள்? அன்னை மரியாவுடைய ஆன்மீகத்தின் ஆழம், அர்த்தம் அனைத்துமே அவர் இறைவனுக்கு பணிந்த ஒரு பெண்மணியாக இருந்தார். கபரியில் தூதர் வழியாக இறைவன் தம் மீட்பு திட்டத்திற்கு தனது மகனின் மனித உருவெடுக்க நிகழ்வுக்கு தாயாக மரியாவின் சம்மதம் கேட்ட பொழுது அன்னை மரியாள் ஆகட்டும் என்று பதில் சொல்லுகிறார். இதுவரை மக்கள் தங்களுடைய விருப்பத்திற்காகவே ஆகட்டும் என்று பதில் தந்திருக்க மரியாள் மற்றும் வரலாற்றிலே முதல் முறையாக இறை திருமுழத்திற்கு ஆகும் என்று பதில் தருகிறார். இது ஒரு வீரமான பதில். இறை திருமுழம் நிறைவேற ஒரு மனிதன் சம்மதிக்கிற பொழுது தானே அதற்கு தியாக வேள்வியாக மாறிவிட வேண்டும். தான் தந்த பதிலின் அர்த்தமும் ஆழமும் அறிந்திருந்தாரா என்றால் இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டும். அவருடைய வாழ்வில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆகட்டும் என்ற சொல்லின் விளைவுகள் தாக்கங்கள் தான். மத்திய நட்சதி 1:19 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர், மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். 2வது நம் லூக்காஸ் நட்சதி 2:7 வாசிக்கிறோம், அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், வீட்டிலே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை, பிள்ளையை துணியிலே பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தினார் என்று நான் வாசிக்கிறான். 3வது மத்திய நட்சதி 2:14 ஏரோதின் காரணமாக எகிப்தில் அகதியாக தஞ்சம் புகுந்தது. மார்க் நட்சதி 3:21 நாம் மிக அழகாக வாசிக்கிறோம், தன்னுடைய மகன் மதி மயங்கி விட்டார் என்று அந்த மக்கள் கூட்டம் சொன்னாலும் அன்னை மரியாள் அதை
கொஞ்சம் வித்தியாசமாகவே பார்க்கிறார். தன்னுடைய இளைஞரான தன்னுடைய மகன் சிலுவை சுமந்து வந்தபொழுது நேருக்கு நேராக சந்தித்தது, அவர் சிலுவையிலே துடிக்க சாகும் போது உடனிருந்தது, இவை எல்லாமே ஆகட்டும் என்று அன்னை மரியாள் அளித்த ஒரே வார்த்தையினுடைய பதில்தான். லூகாஸ் நற்செய்தி 2:51 வசனத்திலே அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம்முடைய உள்ளத்திலே பதித்து தியானித்து வந்தார் என்று வாசிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் தன்னை கைவிடவே மாட்டார் என்று உறுதியாக நம்பிய அந்த மரியாவின் விசுவாசத்தின் வெளிப்பாடுகள் தான் இவை. லூகாஸ் செய்தி 1:45 வசனத்தில் எலிசபெத் அம்மாள் மரியாவை பார்த்து, ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்ற என்று சொல்கிறார். அன்னை மரியாள் கொண்டிருந்த ஆன்மீக வாழ்வை இறைவனிலே ஊன்றிய வாழ்க்கை நிறைய இன்று நம்முடைய வாழ்விலும் அவருடைய உண்மை சீடர்களாக வாழ நாம் அத்தனை பேருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று அன்னையினுடைய விழாவை நாம் அத்தனை பேருமே சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏற்றி வைக்கப்படும் மெழுகுதிரிகள், சாற்றப்படக்கூடிய ரோஜாப்பூ மாலைகள், விரதம், நடைப்பயணம், அன்னைக்கு நாம் கொடுக்கிற சாரிகள், அன்னைக்கென்று முட்டை என்று பலவிதமான பக்தி முயற்சிகளை கொள்கிறோம். ஆயிரக்கணக்காக காசுகளை உண்டியில் கொண்டு போடுகிறோம். நம்முடைய பக்தி நம்மை வெறும் பக்தர்களாக மட்டுமே வைத்திருக்கிறது. அன்புக்குள்ளே அது பத்தாது, அதையும் தாண்டி ஒருபடி நாம் மேலே செல்ல வேண்டும். இந்த அன்னையுடைய குணநலன்களை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். எவ்வாறு இதை நம்முடைய வாழ்விலே வாழப்போவது? ஒரு 80 வயது பாட்டியை நான் சந்திக்க நேர்ந்தேன். தேர்ந்தது தன்னுடைய மகன் அந்த நகரத்தின் தன் மனைவியுடனும் பிள்ளைகளுடன் வாழ்கிறான். மாதத்துக்கு ஒரு முறை அவன் பார்க்க வருவானாம். அப்படி வருகிற பொழுது தன்னுடைய குடும்பத்தோடு அவர்களுக்குரிய உணவை அவர்களே கொண்டு வந்து சாப்பிட்டு வரலாம், இல்லை என்றால் பாட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குமா? அப்படி இருந்தும் தன்னுடைய மகனின் வரவை ஒவ்வொரு நாளும் கற்கள், அந்த கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து நாட்களை எண்ணிக்கொண்டு அந்த வயதான அந்த பாட்டியை காத்திருப்பாளாம். அந்த வயதான தாயை நினைக்கும் போதெல்லாம் இன்றைய கண்கள் குளமாகி விடுகின்றன. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள கணக்கு எப்படிப்பட்டது என்பதை எம் ஆடம்ஸ் என்பவர் மிக எளிமையாக ஒரு உதாரணத்தோடு புரிய வைக்கிறார். அதாவது ஒரு மகன் தன்னுடைய தாய்கிட்ட வந்து ஒரு பேப்பரை கொடுக்கிறான். அந்த பேப்பரில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, வீட்டு தோட்டத்தில் புல் வெட்டியதற்கு $5, அறையை சுத்தம் செய்ததற்கு $1, கடைக்கு போனதற்கு தம்பியை பார்த்து கொண்டதற்கு $1, குப்பைகளை வெளியே கொட்டியதற்கு $1, தோட்டத்தை சுத்தம் செய்ததற்கு $2, கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆனதற்கு $5. ஆக மொத்தம் அம்மா தர வேண்டிய கடன் தொகை மொத்தம் $15. பெருமிதத்தோடு தன்னிடம் கடன் கணக்கு கொடுத்த மகனிடம் பதிலுக்கு அந்த தாய் அந்த கணக்கு சீட்டை வாங்கி வச்சுட்டு ஒரு கணக்கு எழுதி மகனிடம் கொடுத்தாள். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்ததற்கு கட்டணம் இல்லை, இரத்தத்தை பாலாக்கி ஊட்டியதற்கு கட்டணம் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகனை பார்த்து கொண்டதற்கு கட்டணம் இல்லை, இரவெல்லாம் கண்விழித்து பார்த்து கொண்டதற்கு கட்டணம் இல்லை, பாடம் சொல்லி கொடுத்ததற்கு கட்டணம் இல்லை, சமைத்தது துணி தவித்தது இதற்குமே கட்டணம் இல்லை. இப்படியாக ஒரு பெரிய பட்டியல் கணக்காக காட்டப்பட்டிருந்தது. அந்த சிறுவன் எழுதியது பணக்கணக்கு, தாய் எழுதியது அன்புக்கிறவிலே பாச கணக்கு. தன்னுடைய கடன் கணக்கை கிழித்து வீட்டு மகன் சொன்னான், அம்மா நான் உங்களை அன்பு சொல்லுகிறே செய்கிறேன் என்று கொட்டி கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் குவித்து கொடுத்தாலும் தாயின் செலவு கணக்குக்கு ஈடு செய்ய யாரால முடியவே முடியாது. ஏனென்றால் அது பாச கணக்கு. அன்புக்குரியவளே, இந்த நாளிலே இரண்டாவதாக ஒரு முக்கியமான பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எங்களுடைய இறைவார்த்தை சபையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். புனித அர்லான் ஜான்சன் என்பவரால் தொடங்கப்பட்ட எங்களுடைய சபை இறைவார்த்தை சபையானது
எங்கெங்கெல்லாம் இறைவார்த்தை போதிக்கப்படவில்லையோ அங்கெங்கெல்லாம் சென்று இறைவார்த்தை போதிப்பதே எங்களுடைய பணி. எங்களுடைய சபையை நிறுவனுடைய பெயர் அர்னால் ஜான்சன். ஜெர்மனியிலே கோக் என்ற அந்த கிராமத்திலே பிறந்தவர். கணிதம், அறிவியல், மெய்யியல் அந்த பாடத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். குருவாகிய பிறகு ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 1875 ஸ்டைலே புனித மிக்கேல் நற்செய்தி இல்லத்தை துவங்கினார். இதே நாளில் தான் துவங்கினார். அதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1878 தன்னுடைய சபையினுடைய முதல் குருவை சீன நாட்டுக்கு ஜோசப் ஃபெர்னாண்டமஸ் மற்றும் ஆன்சர் இவர்கள் இவரை முதல் முறையாக சீன நாட்டுக்கு நற்செய்தி பரப்பக்கூடிய மறை பணியாளராக அனுப்பி வைத்தார். இதை தவிர இன்னும் இரண்டு சபைகளை 1889 தூய ஆவி நற்செய்தி அந்த சபையையும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1896 இந்த இரண்டு சபைகளுக்காக 24 மணி ஜெபிக் குடும்பத்திலே தூய ஆவியின் நற்செய்தி திரு ஆராதனை கன்னிய சபையும் அவர் துவங்கினார். இன்று ஏறக்குறைய 70க்கு மேற்பட்ட நாடுகளிலே உலகின் கடை இல்லை வரைக்கும் எங்களுடைய சபையானது நற்செய்தி பணி, இறைவாக்குரைக்கக்கூடிய பணி மற்றும் களப்பணி என்று பல பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்தியாவிலே 1932 துவங்கப்பட்ட எங்களுடைய சபை பல ஏறக்குரிய 4 மறை மாநிலங்களையும் ஒரு ரீஜனை கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றுகிறது. ஏறக்குரிய 7 ஆயர்கள் வட இந்தியாவிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே திருச்சியிலே எங்களுடைய சபை ஆரம்பிக்கப்பட்டு வாடிப்பட்டி, சென்னை, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் இப்படி தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே இந்த பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, 1875 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி துவங்கிய எங்களுடைய சபையிலே இன்று 50க்கு மேற்பட்ட ஆயர்கள் உலகின் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். குருக்கள் மட்டும் 4000க்கு மேற்பட்டவர்கள், சகோதரர்கள் 700க்கு மேற்பட்ட சகோதரர்களும், குரு மாணவர்களாக 1500 குரு மாணவர்கள் குருவாக இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுமுக துறவிகளாக 450 பேர் இருக்கிறார்கள். இப்படி இந்த பணியை மிக சிறப்பான விதத்தில் இந்த பணியை எங்களுடைய சபையானது செய்து வருகிறது. இதோ எங்களுடைய சபையினுடைய 141வது பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே சிறப்பாக உங்கள் அனைவரையும் எங்களுடைய சபைக்காக ஜெபிக்க அழைக்கிறோம். குறிப்பாக நற்செய்தி பணியாற்றுகிற கஷ்டமான சூழ்நிலை இந்த இறைவார்த்தை பணியை மிக சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய சபைக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 3வதாக அன்புக்குரியவளே, அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளை திருச்சபையானது பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்தியாவிலே புலனாய்வு துறையினர் அவருடைய அறிக்கைப்படி இந்தியாவிலே 30 லட்சம் மில்லியன் தொழிலாளர் இருக்கிறார்கள். அவர்களே 40% பேர் குழந்தைகள். மனித அழிவை அதாவது மனித அடிமை சந்தைக்கு கடத்தி வரப்பட்டு இந்த சின்ன குழந்தைகள், இந்த சின்ன சிறுமிகள் ஏராளமேர். ஒலிம்பிக் வீராங்கனைகள் சிந்துவையும் சாட்சியையும் பாராட்டி புகழாரம் சூட்டி மகிழ்ந்தோம். அது மட்டுமல்ல, நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலே வெட்டி கொல்லப்பட்ட சுவாதியின் இரத்த ஈரம் காயும் முன்பாக இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அந்த சோனாலியின் படுகொலை, அந்த மாணவிகளுடைய அந்த தகனம் முடியும் முன்பாகவே தூத்துக்குடி தேவாலயத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பள்ளி ஆசிரிய மாணவியாக வேண்டியவர் பிணமான போனது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது. பெண்களுக்கு சம உரிமை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதெல்லாம் வாய் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கின்றன. நாம் இதிலே பார்த்து கொண்டு என்ன செய்கிறோம்? எதிர்ப்பு குரல் கொடுத்தோமா? நமது அன்பியங்களிலே பங்கு பெறவில்லை, பக்த சபைகளிலே விவாதித்தோமா? அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகள், அவருடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்னை மரியாள் அழகு
பதுமை அல்ல, மாறாக அவள் ஒரு புரட்சி பெண். அன்னை மரியாளே சேலை கட்டி அழகு பார்ப்பது மட்டும் கிடையாது, அவள் ஒரு புரட்சி பெண். வறியோரை அவர் சிதறடித்தார், வறியோரை காத்தாடின வாசிக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆக இந்த அன்னையினுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே நாம் மிக சிறப்பு ஆன்மத்திலே இந்த பெண் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். புரட்சி பாதையிலே நாமும் பயணிப்போம். பெண் குழந்தைகளை சம உரிமையோடு வளர்ப்போம் என்று சபதம் ஏற்போம். பெண் கல்விக்காக நம்மால உதவிகளை செய்வோம். பெண்மையை மதித்து நடப்போம். நம்முடைய அன்பு தாயின் மனம் குளிர அவரை போல இறை சித்தத்துக்கு பணிந்து வாழ வர வேண்டுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, மனித குல மாணிக்கம் அன்னை மரியாதை சிந்தனையிலே சிந்திக்கக்கூடிய இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் சீடர்களாக, அன்னையின் சீடர்களாக சீடத்திகளாக நாம் வாழ்வோம். அன்னையினுடைய குணநலங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நமது அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இறைவாத்தி சபையின் 141 பிறப்பு விழாவையும் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே அன்னை வழியாக நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்மளுடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக நம்முடைய ஜெபங்களை மன்றாட்டுகளை இறை பாதத்திலே சமர்ப்பித்து பக்தியோடு வேண்டுவோம். மனமிரங்காயோ மாமன்னவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாலை வேளையில் எம் தாய் திருச்சபையை உமது பாதல் சமர்ப்பிக்கின்றோ. உம் பாத சுவடுகளை பின்பற்றும் அதன் தலைவர்கள் திரு தந்தை பிரான்சிஸ் அனைத்து ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் இறைப்பணிக்காக தம்மையே அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஜெபிக்கின்றோம். தந்தையே, நீர் அவர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் உடனிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று அன்னை மறிவழியாக இறைவாவும் மன்றாடுகின்றோம். கருத்தாய் காத்து வரும் கருணை கடலேயம் இறைவா, எம் இறைவார்த்தை சபையின் 141 பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இந்நாளில் எங்கள் சபை அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோ. சிறப்பாக எங்கள் சபை தலைவரையும் அவருடைய ஆலோசகர்களையும் அனைத்து மாநில தலைவர்களையும் அவர்களுடைய ஆலோசகர்களையும் கருணையுடன் கண்ணு நோக்கி அருளும். உம்முடைய தூய ஆவி அவர்களை தொடர்ந்து வழி நடத்தவும் செய்யும் செயல்கள் உமக்கு உகந்தனாக இருக்கவும் எங்கள் சபையை தோற்றுவித்த புனித அர்னால்ட் ஜான்சன் எங்களுக்கு விட்டு சென்ற நெறிமுறைகளை கடைபிடித்து உமது தூய அன்பு தூய அன்புக்கு சாட்சியாக வாழ வரமரள வேண்டும் என்று
தன்னை மறிவழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. மனமேலங்காயோ மாமன்னவ எங்கள் மன்றாட்டை கேட்டனும். மனமேலங்காயோ மாமன்னவ எங்கள் மன்றாட்டை கேட்டனும். ஆறுதல் அளிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, வாழும் இந்த சமுதாயத்தில் பலவிதமான நோய்களின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் அனைத்து நோயாளிகளையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோ. மருத்துவர்க்கெல்லாம் சிறந்த மருத்துவரே, உமது சுகமளிக்கும் கரங்களால் அவர்களை தொட்டு குணப்படுத்தி அருளும். நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேற்றுபவர்களாகவும் உற்ற துணையாளர்களாகவும் இருந்து அவர்களுக்கு நலம் நல்க வேண்டும் என்று அன்னை மறிவழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. வரவிடுங்கள் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் இதோ உம்முடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வளரும் எங்கள் குழந்தைகளை உம் மலர்பாதம் ஒப்படைக்கின்றோ. அவர்கள் அறிவிலும் கல்வியிலும் விவேகத்திலும் ஞானத்திலும் நல் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நலன்களை அளித்து ஆனந்தினமும் வழிநடத்திட வேண்டும் என்று அன்னை மறிவழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. தொலைக்காட்சி வழியாக ஜெபிக்கும் உலக வாழ் தமிழர்களில் ஆசீர்வதித்து அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று அன்னை மறிவழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. சிறப்பாக கொண்டாடுகிற ஆசீர்வாதத்துக்குரிய நாளிலே அன்னை வழியாக நம்முடைய குடும்ப கருத்துக்களை இந்த நேரத்தில் இந்த பள்ளிப்பிடத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்று மூன்று மிக முக்கியமான விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்பு அன்னையினுடைய பிறப்பு விழா, இறைவாத்தி சபையினுடைய பிறப்பு விழா, பெண் குழந்தைகளுடைய தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்மவருடைய கருத்துக்களையும் ஆண்டுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். கடந்த 10 நாட்களாக அன்னையினுடைய திருப்பாதத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வேண்டியிருக்கிறோம். அன்னையினுடைய குடல்நலங்களை பற்றி சிந்தித்து தியானித்து
அன்னையோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை நாம் வளர்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இந்த தாயின் வழியாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைலாம் ஒப்புக் கொடுங்க. அந்த நாளில் நீங்கள் என்னென்ன வேண்டுதலோடு இதோ நீங்கள் நிற்கிற இடத்துல ஜெபிக்கிறீங்க எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. அடுத்த திருவிழாவுக்கு முன்பாக இந்த அன்னை உங்களுக்கு இந்த எல்லா தேவைகளையும் நிறைவாக உங்களுக்கு பெற்றுத்தரணும். சிறப்பாக வேண்டுங்க, ஜெபிங்க. எத்தனை பேர் உடல் உள்ள வியாதியோடு நின்று ஜெபிக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நின்று ஜெபிக்கலாம், பலவிதமான கஷ்டங்களோடு துன்பங்களோடு வியாதிகளோடு நின்று ஜெபிக்கலாம். ஒவ்வொன்றையும் நேரத்தில் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க. நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க, கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்க. அம்மா எனக்காக பரிந்து பேசுங்க, அம்மா என்னை குடும்பத்துக்காக பரிந்து பேசுங்க. இதோ என்னை போல நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காக, ஒவ்வொரு மகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா. ஆசீர்வதிங்கம்மா. நம்முடைய பாதையில் நம்முடைய வழியில இன்றும் வழி நடத்துங்கம்மா. இது வந்து மிக சிறப்பானவர்த்தி இந்த திருப்பள்ளியில் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்னையின் பிள்ளைகளாகிய உங்களோ எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கம்மா. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக மிகஞ்சி விளையாடுகிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நம்ம ஊர்களுக்காகவும் நம்ம ஊருடைய குடும்பங்களுக்காகவும் இந்த அன்னையுடைய பிறப்பு விழா திருப்பல்லை பங்கேற்கக்கூடிய நம்முடைய ஜெபங்கள் எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அனைவருக்கும் தந்தையாக இறைவாம் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்தன்மைகளுக்கும் நன்றியாகவும் இப்புகழ்ச்சி பலியுமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உண்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீ தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் மக்களிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக் கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை இன்று வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூயாவில் நட்டதால் உம்முடைய உரிபினான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை கொண்டாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகு கழித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதரனையும் அணி அணியாக இடையிறாது புகழ் நீட்டி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்வார். நாங்கள் உம்மை தாழ்வில் நிறைஞ்சி ஒன்றாக அக்கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. Yeah.
இரக்க மிகுந்த தந்தையே, இதையும் நிறைந்த நன்றியோடு நாங்கள் இப்புனித காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை உமக்கு உகந்த பலிபொருளாக நிறைவேற்று ஆசீர்வதித்தருள உம்மை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். உமது தூய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமை அளித்து அதனை காத்து வழிநடத்துவீராக. உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆகிய நீதிநாதனுக்காகவும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்பவர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, உமக்கள் எல்லாரையும் சிறப்பாக இன்று யாருக்காக மன்றாடுகின்றோமோ அவர்களையும் நினைவுறுந்திரலும். இங்கே கூடியிருக்கும் எங்களையும் நினைவுறுந்திரலும். எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் அறிவீர். எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிருள்ள மெய்யான என்று வாழும் இறைவா, எங்கள் ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கும் தீங்கற்ற நல்வாழ்வுக்காகவும் எங்கள் வேண்டுதல்களை செலுத்துகின்றோம். புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமை மீக்க மரியாளையும் அவருடைய கணவர் சூசைப்பரையும் உம்முடைய அப்போஸ்தலரும் புனிதருமான ராயப்பர் சின்னப்பர் அந்திரியா யாக்கோபு அருளப்பர் தோமையார் யாக்கோபு பிலிப்பு பத்லமேயு மத்தேயும் சீமோன் ததையமையும் மறை சாட்சிகளான புனித லீனு கிளேத்து கிளமந்து சிக்ஸ்து கொர்னேலியு சிப்புரியான் லாரன்ஸு அருளப்பர் சின்னப்பர் கோசுமா தமியானையும் மற்ற புனிதர் எல்லாரையும் வணக்கத்துடன் கூறுகின்றோம். நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே இறைவா, உம்முளிராகி நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை மனமும் ஏற்றிடலும். வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு உமது அமைதியை தந்து முடிவில்லா அழிவில் இருந்து எங்களை காப்பாற்றி நீ தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் சேர்த்திடலும். இறைவா, இந்த காணிக்கை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உந்ததாக செய்திடலும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருத்தமாகவும் எங்களுக்கு காணிக்கை மாறுவதாக. அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இல்லாமல் இறைவனும் தம் தந்தையும் ஆகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திரு கைகள் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள்
ஆகவே இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து பாடுபட்டதையும் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததையும் ஆட்சியுடன் விண்ணகம் சென்றதையும் உம்முளியராகிய நாங்களும் உம்முடைய புனித மக்கள் நினைவு வருகின்றோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து முடிவில்லா வாழ்வதிலும் புனித அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலியாக மாட்சி மிக்க உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியும் நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெல்கசிதைக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பணிபொருளாகவும் ஏற்றிருளும். இல்லாமல் இறைவா உம்முடைய வானதூதரி காணிக்கைகளை உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உம்முடைய மகனின் திருவுடலையும் திருத்தத்தையும் இப்பீடத்திலிருந்து பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையும் அருளையும் நிறைய பெற்றுக்கொள்ள செய்திருளும். இறைவா விசுவாசத்தின் அடையாளத்தை பெற்று இறந்து போன உம் அடியாரளையும் சிறப்பாக இன்று யார் யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களை நினைவுறுதலும். இன்று சிறப்பாக இறைவாத்தை சபையிலிருந்து இறந்த மறுத்த அனைத்து குருக்களையும் நம்முடைய குடும்பங்களிலும் மறைத்த ஒவ்வொருவரையும் நினைவுந்து அவருடைய ஆண்மை இலைப்பாட்டிக்காக செபிப்போம். இறைவா இவர்களுக்கும் கிறிஸ்துவில் நிலைப்பாறு மற்ற அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீன். உமது பேரிறக்கத்தை நம்பியிருக்கும் உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள் மனைசாட்சிகள் அர்லப்ப ஸ்தேபான் மத்தியாஸ் பர்னபா இஞ்சாசியார் அலெக்சாந்தர் மார்சலின் பீட்டர் பெலிசத்து பெர்பெத்துவா ஆகத்தம்மாள் லூசியா அஞ்சலியம்மாள் செசிலியம்மாள் அனஸ்தாசியா மற்ற புனிதனுடனும் உம் அடியாராகி எங்களுக்கு பங்களித்து அவர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள அருள் புரியும். எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை மன்னித்து புனிதர் அவையில் இடமளிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே இறைவா நீர் எப்போதும் இவற்றையெல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீர்வதித்து எங்களுக்கு அருளுகின்றேன். இவரோடு இவனில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை மேல வைத்து விண்ணகத்தை நோக்கி பக்தியோடு பாடி ஜபிப்போ. நாங்கள் பாவத்திலிருந்து போது விடலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேர் இன்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சிமையும்
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்த நல்ல திருவள்ளம் கொள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம்முடைய அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றும் முகத்தை பார்த்து நாம் பின்னரோடு நாம் தெரிவித்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாமா? சமாதானம், சமாதானம், சமாதானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த 10 நாட்களும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழிநடத்தி தன்னுடைய அன்பு தாயினுடைய இந்த நவ நாட்களை பங்கேற்க அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆண்டவர் இவரே. இது இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்க இது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
ஆவிக்குரியவளே, அன்னையினுடைய இந்த பிறப்பு விழாவை மிக சிறப்பாக நாம் கொண்டாடி இருக்கிறோம். அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை, குறிப்பாக உலகின் எத்திசையிலிருந்து இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலிலே இது இந்த இடத்துல பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் அன்னையினுடைய அருள் ஆசி நிரம்ப கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கரவுள் எழுப்பி நாம் கரங்களை தட்டி நாம் ஒருவர் மற்றவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் நம்முடைய அன்னையினுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். நம்முடைய பொதுவாக இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்முடைய பிறந்தநாளை எப்படி நல்லா கொண்டாடுவோம் இல்லையா? அதனால நம்முடைய தாயுடைய பிறந்தநாளை நாம் கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லாமல் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ மதர் நாம் சொல்ல பாடுவோம். சத்தமாக பாடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday அம்மானு சொல்வோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. எங்கள் அம்மா. Happy birthday to you. அனைவரும் தொடர்ந்து இந்த நாளிலே அன்னையின் அருள் ஆசிரியருக்காக தொடர்ந்து நாள் முழுவதும் ஜெபிப்போம். அன்னை உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். அன்னையினுடைய கடைசி ஆசிரியருக்காக எழுந்து நின்று மன்றாடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எளியோரை ஆதரிக்கும் இறைவா, எங்கள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவில் தங்களை ஏற்று எங்களுக்கு உன் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாய் அளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ தாழ்நிலை இருப்போரை வைத்துகிறவென்றும் தலைமுறை தலைமுறையாக அனைவருக்கும் இரக்கம் காட்டுகின்றவர் என்றும் புனித கன்னிமரியார் வழியாக அறிந்திருக்கின்றோம். உம்முடைய பெருந்தன்மையான அன்பை கண்டு பாவித்து நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் முதலாளரோரின் நல்வாழ்வுக்காக ஈடுபட்டு உழைக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியால் நம்மிருந்து பிறந்த தம் திருமகன் வழியால் நம்மை மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தம் அருள் குடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வி மூற்றாக இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் பக்தி பக்தியோடு கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக இறைவன் ஆசீர்வதித்து ஆன்மீக வாழ்வில் மகிழ்ச்சியும் விண்ணக கொடைகளையும் இன்று பெற்று செல்வீர்களாக. தந்தை மகன் தூயாமி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.